வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகள், காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க வீக்லி சார்ட், அதாவது ஒரு வாரத்துக்கு நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கான உரங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 3 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய செடிகளில் புது தளிர்கள் அதிகமாக வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிகளில் வந்து பூக்கள் வந்து அதிகமாக வரும். இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகளில் ஏற்படக்கூடிய அந்த இலை சுருட்டல் நோய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளிர்கள் கருகிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி உரங்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு, இது 3ல ஏதாவது ஒன்று கிடைச்சதுனாலும் பரவாயில்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது 7 நாட்களுக்கு ஒரு முறை, இல்லைனா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, 2 டேபிள்ஸ்பூன் என்ற அளவுக்கு நம்ம செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது தளிர்கள் வந்து நம்மளுடைய செடிகளில் அதிகமாக வருங்க. நான் என்னுடைய செடிகளுக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன், அதனால் என்னுடைய செடிகளில் நல்ல வளர்ச்சிகள் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல், அதாவது பழத்தோள்களில் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தோலில் வந்து அதிகமான சத்துகள் இருக்குது. வாழைப்பழத்தோலை நீங்கள் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு டைரெக்டாக 2 டேபிள்ஸ்பூன் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. நல்ல ஒரு வளர்ச்சிகள் வந்து நம்மளுடைய செடிகளில் இருக்குங்க. அதுவுமே வந்துட்டு என்னுடைய செடிகளுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நான் கொடுத்துக்கிட்டே வரேன். இந்த 2 உரத்தையுமே நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ரொட்டீனாக ரிப்பீட்டடாக கொடுத்து பாருங்கள். உங்கள் செடிகளில் அதிகமான வளர்ச்சிகள் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலவுகள் வந்து அதிகமாக செய்கிறோம். நம்ம செடிக்கான செலவுகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாட்டு வாங்குறதுலேருந்து, மண் பாட்டிங் மிக்ஸிலேருந்து, உரங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டுமே பயன்படுத்தினாலே போதும், நம்ம செடிகளில் வந்து நல்ல ஈல்டு, அதாவது பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பூக்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.